கனவு தோட்டம் அமைக்கிறத பற்றி போன ரெண்டு வீடியோவில் பேசியிருந்தேன். என்னுடைய தோட்டத்துக்கு காம்பவுண்ட் போடுறதுக்கு முன்னாடி இப்படி தான் உள்ளே ஃபுல்லாக களைச்செடி வளர்ந்துருந்தது. உள்ள மரம் செடி கொடிகள்லாம் நடுறதுக்கு முன்னாடி நம்மளே களைச்செடியெல்லாம் வெட்டி எடுத்துடலான்னு கங்கணம் கட்டிக்கிட்டு களத்தில் இறங்கினேன். சேர்லேயே உட்காந்து கம்ப்யூட்டர் முன்னாடியே வேலை செய்துட்டு இருந்தேன். எனக்கு மண்வெட்டி எடுத்து வேலை செய்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பிடிச்சிருந்தது. அது நல்ல உடற்பயிற்சியாக நினச்சி நாலு நாள் போராடி களைச்செடியெல்லாம் வெட்டி எடுத்து ஓரளவுக்கு சுத்தம் படுத்திட்டேன். அதுக்கப்புறம் தென்னை மரம் நடுறதுக்காக குழி தோண்டி அதை ஆரவுறதுக்காக பழஞ்சாலும் இடைவெளி விட்டேன். அப்போ ஓரளவுக்கு மழையும் பெஞ்சுது. கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்ததுனால என்னால் அந்த பக்கம் போக முடியல. ஒரு 15 நாள் கழித்து போய் பார்த்தா எனக்கே பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. திரும்பவும் எல்லா செடியும் முளைச்சி புல்லுலாம் வளர்ந்து என்னை பார்த்து சிரிச்சுது. எங்களோட வெட்டுற, நீ நல்லா வெட்டுறா, நாங்கள் எப்படி திரும்ப வளரோன்னு மட்டும் பாருடான்னு என்னை பார்த்து சவால் விடுற மாதிரி இருந்தது. இருந்தாலும் அசராமல் இந்த மாதிரி நவீன கருவிகள்லாம் வாங்கி திரும்பவும் வேலையை தொடங்கினேன். மண்வெட்டியை விட இது சுலபமாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அதை விட உடம்பு வலி அதிகமாக தான் இருந்தது. அதையும் தாங்கிட்டு வைராக்கியமாக 4 நாள் வேலை செய்து திரும்பவும் களைச்செடியெல்லாம் எடுத்து முடித்தேன். அடுத்த 15-20 நாளில் திரும்பவும் அதே நிலைமை. திரும்பவும் களையெல்லாம் முளைச்சி கெக்கபிக்கன்னு என்னை பார்த்து சிரிச்சுது. அப்போ தான் என்னுடைய உழைப்பு வீணாகிறது உணர்ந்தேன். ஆட்களை வச்சு களைச்செடி எடுக்கலான்னு பார்த்தா ரெண்டு பேருக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் தலை 600 வீதம் 1200 ரூபா கொடுக்க வேண்டி வரும். பவர் வீடர் ஒருத்தர் வாடகைக்கு தருவார்னு கேள்விப்பட்டு அவர்கிட்ட கேட்டபோது 2500 ரூபா ஆகும்னு நான் சொன்னார். அப்படியே செலவு பண்ணி எடுத்தாலும் அடுத்த 15 நாளில் இதே நிலைமை தான் ஏற்படும்னு எனக்கு தெரியும். இதுக்கு வேறு வழி என்னன்னு யோசித்து கொஞ்சம் பணம் செலவானாலும் பரவாயில்லன்னு ஒரு ப்ரஷ் கட்டர் கருவியை வாங்கிட்டேன். அதை வச்சு சுமார் 3/4 மணி நேரத்துலேயே என்னால் களைச்செடியெல்லாம் வெட்டி எடுக்க முடிஞ்சது. ப்ரஷ் கட்டரை எங்கே வாங்கினேன், எவ்வளோ செலவாச்சு, எப்படி பொருத்தணும், எப்படி பயன்படுத்தணும், என்ன செய்யக்கூடாதுன்னு இந்த வீடியோவில் தெளிவாக விளக்கியிருக்கேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்கள் கருத்தை தெரிவிக்க வேண்டுகிறேன். நான் வாங்கின ப்ரஷ் கட்டர் இது தாங்க. இது ஒரு கொரியன் பிராண்டு. தமிழ்நாட்டில் ப்ரஷ் கட்டர் மேனுஃபேக்சரிங்லாம் ரொம்ப குறைவு தான். பெரும்பாலான வந்து இம்போர்ட் பண்ணி இங்கே ரீபிராண்டிங் பண்ணி விற்கிறதா தான் கேள்விப்பட்டேன். அதனால் நான் இதை கோயம்புத்தூர்லேருந்து தெரிவித்தேன். சென்னை விட கோயம்புத்தூரில் ஓரளவுக்கு சீப்பாக இருந்ததுனால இதை வாங்கினேன். இந்த பாக்ஸை பிரித்தோன்னே இதில் ஒரு நைலான் ஸ்டாப் இருக்குது. இதுதான் ப்ரஷ் கட்டர் தூக்குறதுக்கானது. அடுத்து ஒரு பிளாஸ்டிக் கார்டு கொடுக்குறாங்க. இது புல்லெல்லாம் செதறி நம்ம மேலே படாமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் ஹேண்டில்ஸு, இதில் தான் அந்த ப்ரஷ் கட்டர் கண்ட்ரோல் நாபெல்லாம் இருக்கும். அடுத்து ஒரு சேஃப்டி கிளாஸ் ஒன்று கொடுக்குறாங்க. அப்புறம் பெட்ரோலும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு கேனிஸ்டர். அதுக்கப்புறம் ஒரு மெயின் யூனிட்டு. இதுதான் இன்ஜின்னு சொல்லுவாங்க, இதுதான் மெயின். அடுத்து 2 கிளவுஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் மெட்டல் ட்ரிம்மர் ஹெட்டு ஒன்று. அப்புறம் பிளாஸ்டிக் ட்ரிம்மர் ஹெட்டு, இதை டேப் அண்ட் கோன்னு சொல்லுவாங்க. அடுத்தது போல்ட்டு, நட்ஸு, ஸ்க்ரூஸு, அலன் கீஸு, கிளாம்ப்ஸு, இதெல்லாம் இதில் இருக்குது. அப்புறம் 2 டீத் பிளேடு ஒன்று வருது. அப்புறம் 3 டீத் பிளேடு ஒன்று வருது. இது இல்லாமல் ஒரு மெயின் ராடு ஒன்று வருது. இந்த மெயின் ராடை வந்து மெயின் யூனிட்டில், அதாவது இன்ஜினோடு கனெக்ட் பண்ணிக்கணும். இதுக்கு வேண்டிய கம்ப்ளீட் டூல்ஸு, போல்ட்டு, நட்டு எல்லாமே அந்த பாக்ஸில் வந்துடுது. இந்த ராடு நல்ல திக்கான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ராடாக வருது. இதுதான் ஹேண்டில் ஃபிட் பண்ணுற இடம். இது இன்ஜின் ஃபிட் பண்ணுற இடம். இப்போ நம்ம எப்படி ஃபிட் பண்ணணுன்னு பார்ப்போம். இன்ஜினில் இந்த போர்ஷனில் இந்த ராடை வந்து இந்த இடத்துல ஃபிட் பண்ணணும். அதாவது இந்த ஹேண்டில் பகுதி வந்து மேல் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு ஃபிட் பண்ணணும். இந்த மாதிரி 4 பெரிய போல்ட்டு அதோடு இருக்கும். இது வந்து ஆலன் கீ வச்சு தான் ஃபிட் பண்ண முடியும். அது முதல்ல 4 சைடும் அந்த போல்ட்டை போட்டுட்டு ஈவனாக ஒரே மாதிரி கைட்டாயிட்டே வைங்க. 4 போல்ட்டையும் முதல்ல கையிலேயே ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அப்புறம் ஆலன் கீ வச்சு ஆப்போசிட் சைடில் ஈவனாக டைட் பண்ணிக்கல. ஒரு சைடு ரொம்ப அதிகமாக டைட் பண்ணிவிட்டு ஒரு சைடு லூஸாக விடுறதுலாம் சரியாக இருக்காது. இந்த ப்ரஷ் கட்டரை நான் பயிர் அக்ரிகல்ச்சரல்
மிஷினரி அண்டு கார்டன் டூல்ஸ்னு கோயம்புத்தூரில் இருக்கிற கம்பெனிலேருந்து வாங்கினேன். இது 6500 ரூபா ரேட்டு ப்ளஸ் 300 ரூபீஸ் டெலிவரி சார்ஜ் வாங்கினாங்க. இது ஒரு 100 சென்ட் வரைக்கும் பரப்பளவு உள்ள இடத்துக்கு பயன்படுத்தலாம்னு அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி ஹேண்டிலுக்கும் 4 போல்ட் இருக்கும், அதை ஆலன் கீ வச்சு லூஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஹேண்டில் அதுக்குள்ளே சருகி திரும்பவும் டைட் பண்ணிட வேண்டியதுதான். அது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சைடு அதிகமாக தள்ளி விட்டுட்டு இன்னொரு சைடு கம்மியாக இருந்ததுனாக்கா ஆட ஆரம்பிச்சிடும். இப்படி ஈக்குவலாக வச்சுட்டு நமக்கு தூக்கிறதுக்கு வசதியான ஆங்கிளில் இந்த ஹேண்டில் வச்சுட்டு டைட் பண்ணிட வேண்டியது தான். அடுத்து இந்த பிளாஸ்டிக் கார்டில் இப்படி ஒரு மெட்டல் கிளாம்ப் மாதிரி ஒரு கொடுக்குறாங்க. இது வந்து அந்த ஒயர் வந்து நம்ம மேலே படாமல் இருக்கிறதுக்காகவும் அந்த பிளாஸ்டிக் கார்டில் பட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் இது சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. இதை முதல்ல ஃபிட் பண்ணிக்கணும். அடுத்து அந்த ட்ரிம்மர் ஹெட்லேருந்து ஒரு ஜான் அளவுக்கு அப்ராக்சிமேட்டாக இடம் விட்டு இதுக்காக கொடுத்துருக்குற கிளாம்பை அங்கே வச்சு டைட் பண்ணிடணும். அப்புறம் இந்த மெயின் ஹெட்டில் ஒரு சின்ன க்ரூவ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே ஒரு ஸ்க்ரூ டிரைவரையோ இல்லைனாக்கா ஆலன் கீயோ வச்சு அதை தடுத்துடணும். தடுத்ததுக்கப்புறமா தான் இப்படி நம்ம லூஸ் பண்ண முடியும், இல்லைனா சுற்றிக்கிட்டே இருக்கும். அதை லூஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெல் மாதிரி ஒன்று உள்ளே 2-3 வாஷர் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கொடுத்துருக்குற ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்டுக்கும் எப்படி ஃபிட் பண்ணணுன்றது பார்ப்போம். இது இந்த பிராஸ் மாதிரி இருக்கிறது எல்லாத்துக்கும் காமனாக இருக்கும். இந்த பிளாஸ்டிக்கு ட்ரிம்மர் ஹெட்டு ஃபிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஜஸ்ட்டு ஸ்க்ரூ பண்ணால் போதும். இதில் உள்ளே இருக்கிற அந்த ட்ரிம்மர் ரோப் இருக்குது பாருங்கள், நம்ம வந்து நமக்கு தேவையான அளவுக்கு அதில் இழுத்து விட்டுக்கலாம், திருப்பி வேணும்னா ஃபில் பண்ணிக்கலாம். இது மெட்டல் தான் அதிகமாக யூஸ் ஆகுது, இது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அலுமினியமில் கொடுத்துருக்காங்க இதை. ஸோ இதை வந்து அந்த இதில் வச்சுட்டு மேலே ஒரு வாஷர் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த நட்டை வச்சு டைட் பண்ணணும். இதை டைட் பண்ணுறது ஆன்டி கிளாக் வைஸில் டைட் பண்ணணும். கிளாக் வைஸில் திருப்பினீங்கன்னா லூஸ் ஆகும், ஆன்டி கிளாக் வைஸில் திருப்பினீங்கன்னா தான் டைட் ஆகும். எல்லாத்துக்குமே கீழே அந்த ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்து அந்த க்ரூவில் பிடிச்சிக்கணும். பிடிக்காமல் இருந்தீங்கனாக்கா அது உழண்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி 3 டீத் பிளேடு இதுவும் அதே மாதிரி தான் ஃபிட் பண்ணிவிட்டு அது மேலே அந்த கிளாம்ப் போட்டு இதுக்கு மட்டும் அந்த இதுக்கும் அந்த 2 டீத் பிளேடுக்கும் மட்டும் இந்த பெல் மாதிரி இருக்கு பாருங்க, அந்த அட்டாச்மெண்ட்டும் ஃபிட் பண்ணணும். இது மற்றதுக்கெலாம் அவசியப்படாது. இந்த பிளேடெல்லாம் அந்த க்ரூவில் கரெக்டாக ஃபிட் பண்ணணும். கொஞ்சம் ஏர்பாராக இருந்ததுனாக்கா அதிகமாக வாபிள் ஆகும், கையில் ப்ரஷ் கட்டரே பிடிக்க முடியாத அளவுக்கு ஆடும். அதனால் அது கரெக்டாக சென்டரில் ஃபிட் பண்ணுறதா இருக்குதான்னு என்ஷூர் பண்ணிக்கோங்க. 2 டீத் பிளேடும் இதே மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த தூக்குறதுக்கான ஸ்ட்ராப்பு இதுக்கு அந்த ஹேண்டிலில் ஒரு சின்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு கிளாம்ப் மாதிரி, அதில் ஜஸ்ட்டு அந்த ஹுக்கை அதில் மாட்டி விட்டுற வேண்டியது தான். அப்புறம் ஹேண்டிலில் வர த்ராட்டில் கேபிளையும் இன்ஜினில் இருக்கிற அந்த 2 ஒயரோட கனெக்ட் பண்ணணும். அதாவது பிளாக்கு ரெட்டு ஒயர் இருக்கும், அது மேல் ஃபீமேல் கனெக்டரோடு அதில் ஜஸ்ட் கனெக்ட் பண்ண வேண்டியது தான். இது கார்பரேட்டர் இருக்கிற பகுதி. அது
இந்த மேலே இருக்கிற மூடியை காட்டிட்டோம்னாக்கா உள்ளே கார்பரேட்டரும் அந்த ஏர் ஃபில்டரும் இருக்கும். இந்த கார்பரேட்டருக்கு மேலே அந்த த்ராட்டில் கேபிள் எடுத்து இந்த நட்டு மாதிரி ஒன்று இருக்கும், அதில் டைட் பண்ணிடணும். டைட் பண்ணதுக்கப்புறம் அந்த கேபிளுக்குள்ளே வர ஒரு ஒயர் இருக்கும், அந்த ஒயரை வந்து இந்த இன்ஜினில் ஒரு பட்டன் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அதில் வந்து அந்த க்ரூ மாதிரி இருக்கு பாருங்கள், ஒரு அதுக்குள்ளே ஜஸ்ட்டு அழுத்துனீங்கனாக்கா அது ஃபிட் ஆகிக்கும். இப்போ இந்த ஹேண்டில் இருக்கிற அந்த நாபை ப்ரெஸ் பண்ணும்போது அங்கே உள்ளே எப்படி ஆடுது பாருங்கள், இந்த மாதிரி ஆடும். இது வந்து நம்ம பைக்கில் கிளச்சு பிடிக்கிற மாதிரி, இல்லைன்னா த்ராட்டில் கொடுக்குற மாதிரி. அடுத்து பெட்ரோல் டேங்கில் பெட்ரோல் ஃபில் பண்ணுறோம். ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு 40 ml 2T ஆயில் ஊற்றுறோம். இது 2-stroke இன்ஜின்றதுனால பெட்ரோல் பங்கில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் 2T ஆயில், அதை வாங்கி அந்த கரெக்டான ரேஷியோவில் ஃபில் பண்ணிக்கங்க. பெட்ரோலோட ஆயிலை மிக்ஸ் பண்ணாமல் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் பெட்ரோல் மட்டும் போட்டு ஆப்ரேட் பண்ணிங்கனாக்கா இன்ஜின் கெட்டு போயிடும். கார்பரேட்டர் கீழே இப்படி ஒரு பிஸ்டன் மாதிரி இருக்கும், இதை ஒரு 4-5 முறை அழுத்துனீங்கனாக்கா அந்த ஃபியூல் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். இது சோக்கு, அந்த சோக்கு நாபம் ஆனில் இருக்கணும், ஹேண்டில் இருக்கிற இந்த நாபம் ஆனில் இருக்கணும், ரெண்டும் ஆனில் வச்சுட்டு அந்த ரோப்பை ஒரு முறை இழுத்தோம்னா ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம ஒரு இடத்துல கலையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே கல்லெல்லாம் இருக்கான்னு பார்த்து ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இருந்ததுன்னா அதை முதல்ல எடுத்து போட்டுருங்க, அப்படி இல்லைனாக்கா அந்த ட்ரிம்மர் ஹெட்டில் இருக்கிற ஒயரு சீக்கிரமாக அறந்து போயிடும். அதை ஒவ்வொரு முறையும் சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதனால் கல்லெலாம் இல்லாமல். இந்த ட்ரிம்மர் ஹெட்டை நல்ல தரையோடு வச்சோம்னாக்கா நல்ல தரையோடு களைச்செடிங்கெல்லாம் எடுத்துட முடியும். வெட்டுப்படுற செடியெல்லாம் அங்கேயே தான் இருக்கும், நம்ம அதை தனியாக தான் எடுக்கணும். அப்படியே எடுக்காமல் விட்டிங்கனாலும் அது அப்படியே மண்ணோட மண்ணாக மக்கி நமக்கு உரமாகிடும். அப்படியே விடணுன்னாலும் விடலாம், இல்லை எடுத்து தனியாக குளிச்சு வச்சு அதை நம்ம உரமாக்கி திரும்பவும் போடுறதா இருந்தாலும் போடலாம். எவ்வளோ பரப்பளவுக்கு க்ளீன் பண்ணணுமோ அதுக்கு தேவையான அளவுக்கு ஃபியூவலை டேங்க்கில் ஃபில் பண்ணிக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு முறை ப்ரஷ் கட்டரை பயன்படுத்திட்டு அடுத்த முறை பயன்படுத்துறதுக்கு இடையில் 1 மாதம் அப்படின்லாம் கேப்பு இருக்குதுன்னாக்கா ஃபியூவலோடு அப்படியே ஸ்டோர் பண்ணக்கூடாது. கார்பரேட்டரில் ஃபியூவல் இருந்ததுன்னா அடுத்த முறை ஸ்டார்ட் ஆகிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும்னு அவங்க சேல் பண்ணவங்க சொன்னாங்க. அதனால் அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கனாக்கா, ரொம்ப நாளைக்கு ப்ரெஷ் கட்டரை பயன்படுத்தாமல் இருக்கிற பட்சத்தில் கார்பரேட்டரில் ஃபியூவல் ஃபுல்லாக காலியாகும். ஸோ நீங்கள் வந்து அது ஃபுல்லாக காலியாகிற அளவுக்கும் இன்ஜினை ஓட்டிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வைங்க, அப்போ தான் அடுத்த முறை ஈஸியாக ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க. ஒரு முறை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய கார்டன் சர்ஃபேஸ் இப்படி தாங்க இருக்குது. களைச்செடி மீண்டும் வளர்ந்ததுனாக்கா யாருடைய உதவியும் நாடாமல் என்னால் ப்ரெஷ் கட்டரை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்குலாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.